ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேஐயே பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ரஷ்யா உக்ரைன் போர் சூழலாக இருந்தாலும் சரி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இது சார்பாக நம்ம நாட்டில் பாகிஸ்தானில் சைனாவில் ஸ்ரீலங்காவில் மல்தீவ்ஸில் இது மாதிரியான முக்கியமான பகுதிகளில் முக்கியமான அதிலும் முக்கியமாக இந்தோ பசிபிக் ரீஜனில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கூட வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் நடக்கக்கூடிய போர் சூழல் வந்து ஒரு பெரிய நீண்ட போராக மொத்த ஐரோப்பா நாடுகளையுமே பாதிக்கக்கூடிய அளவில் இந்த போர் பெரியதாகலாம் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் ஊடகங்களை சரியாக இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க செலன்ஸ்கியை கொலை செய்வதற்காகவே ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதல் ரஷ்யா செஞ்சிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் மெத்மதேவ் அதாவது இதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருந்த பிரசிடென்ட் வந்து டினை பண்ணியிருக்கிறாரு ரஷ்யா அப்படி யாரையுமே முக்கியமாக ஜெலன்ஸ்கியை டார்கெட் பண்ணலை மோட்டர் கேடின் ஒடிசா ஸ்ட்ரைக் ஒடிசாவில் நடந்த ஸ்ட்ரைக்கில் அந்த ஏவுகணை தாக்கப்பட்ட அந்த இடத்தோட பக்கத்து இடத்துல தான் ஏதோ ஒரு முக்கியமான விசிட்டுக்காக போயிருந்ததாக செய்தி வந்தது அங்கே தான் இந்த மிசைல் அட்டாக் நடந்திருக்கு நீங்கள் நல்லா பாருங்க ரஷ்யன் மிசைல்ஸ் ஸ்ட்ரைக் நியர் செலன்ஸ்கி அண்ட் விசிட்டிங் க்ரீக் பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்கு கிரீக் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு முக்கியமான விசிட்டுக்காக போயிருந்தார் அவரை வந்து முக்கியமான இடங்களை பார்க்கறதுக்காக செலன்ஸ்கி கூட்டுட்டு போயிருந்த முக்கியமான ஒரு ஸ்பாட்டில் தான் இந்த மிசைல் அட்டாக் நடந்திருக்கு ரஷ்யன் மிசைல் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக இது செலன்ஸ்கியையும் அவர் கூட இந்த கிரீக் பிரைம் மினிஸ்டரையும் டார்கெட் பண்ணி தான் இந்த தாக்குதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுமே மால்டோவாஸ் பிரசிடெண்ட் சொல்கிறாரு புட்டின் வில் கீப் கோயிங் அவரை யாருமே ஸ்டாப் பண்ணலைன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெலன்ஸ்கி மாதிரி யாராவது ஒரு ஆள் இதில் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மால்டோவோட பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்கிறார் உக்ரைனியன் எய்டு அதாவது உக்ரைனியன் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ரஷ்யா வந்து ரஷ்யன் டெலிகேஷன்ஸ் அதாவது உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அந்த கிரீக் பிரைம் மினிஸ்டர் இது மாதிரியான ஆட்களை டார்கெட் பண்ணி தான் அந்த ஏவுகணை தாக்குதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் முக்கியமான ரொம்ப சீனியர் ரஷ்யன் ஆபீசர் ஒரு ஆள் வான் பண்ணியிருக்கிறாரு உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் குட் எஸ்கலேட் இன்டு ஃபுல் ஸ்கேல் வார் இன் யூரோப் தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீனியர் ரஷ்யன் ஆபீசர் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சரியான நேரத்தில் சரியான நேரம் அப்படின்னு சொல்லும்போது அது புட்டினுக்கு சரியான நேரத்தில் இந்த இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் ஒரு நீண்ட போராக மொத்த ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸரை சொல்லியிருக்கிறார் நீங்கள் பாருங்க ரஷ்யாவிலையும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக வெளிவராத செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது மிலிட்டரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டி இன்னைக்கு ரஷ்யாவில் உள்ள முக்கியமான அதாவது வயதுக்கு அந்த போருக்கு தயாரான சிட்டிசன்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற எஜுகேஷன் ஃபெசிலிட்டியே இன்னைக்கு ரஷ்யாஸ் காசான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தாக்கப்பட்டிருக்கும் மாட்டியா ஃப்ரெண்ட்ஸ் தீ வச்சு தாக்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய மிசைல்ஸ் பயன்படுத்தி அந்த எஜுகேஷன் சென்டர்ஸை அப்ளைஸ் பண்ணி தீ வச்சு தாக்கி அழிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ரஷ்யாவோட எஃப்எஸ்பி சொல்லுது பெலாரஸில் இருக்கக்கூடிய ஒரு மேன் ஒரு முக்கியமான நபர் வந்து உக்ரைனுக்காக உள்ளாடியே பல ஆக்ட் ஆஃப் டெரரிசம் ட்ரை பண்ணதுக்காக முயற்சி செஞ்சதுக்காக ரஷ்யா வந்து அவரை இன்றைக்கி சுட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இப்படி ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப முக்கியமான ஒரு உச்சகட்டமான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்மோஸ்ட் முப்பதாயிரத்தி எண்ணூறு பேலஸ்டீனியன்ஸ் இதுவரைக்கும் இஸ்ரேல் காசா போரில் இறந்துருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கின போரில் அல்மோஸ்ட் முப்பத்தி ஓராயிரம் பேர் பேலஸ்டீனியன்ஸ் இறந்துருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு அன் இஸ்ரேலிய ஆஃபிஷியல் டோல்ட் ஹமாசிஸ் உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க இந்த ஹாஸ்டேஜஸ் கேம் வந்து காசா ஸ்ட்ரிப்பில் இந்த ஹமாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் இதுவரைக்கும் கொண்டு இருக்காங்க எத்தனை பேர் இந்த தாக்குதல்களில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் இந்த ஹாஸ்டேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஹமாஸுக்கு தெரியும் ஆனால் அவங்க வேணும்னே இதை மறைக்கிறாங்க இந்த லிஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஹாஸ்டேஜ் டாக் இந்த ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் இன்னைக்கு நடக்க வேண்டியது நடக்கலை அது ஒரு பெரிய ஃபெயில்யராக பார்க்கப்படுது இது ஒரு ஸ்டம்பிங் பிளாக் பார்க்கப்படுது ஈஜிப்டுக்கு போயிருந்த ரெண்டு டெலிகேட்ஸுமே அதாவது இஸ்ரேல் டெலிகேட்ஸ் டிப்ளமேட்ஸும் ஹமாஸோட டிப்ளமேட்ஸும் அங்கே டிப்ளமேட்ஸும் சொல்ல முடியாது ஹமாஸோட டெலிகேட்ஸ் ரெண்டு குரூப்புமே ஈஜிப்டை விட்டு இன்னைக்கு வெளியேறிட்டாங்க நெகோசியேஷன் நடக்கலை நத்தன்யாகு சொல்கிறாரு கண்டிப்பாக இஸ்ரேலுக்குள்ளாடி பல சிக்கல்கள் இருக்குது அதனால தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார் அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத நிலைமை இருக்குது இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இஸ்ரேல் மிலிட்டரிக்கு எதிராக போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அதனால தான் நத்தனியாகு சொல்கிறாரு இஸ்ரேல் நீட்ஸ் டு ஸ்டாண்ட் டுகெதர் அகெயின்ஸ் அட்டம்ஸ் டு ஸ்டாப் த வார் உலகம் முழுவதுமாக பெரிய பெரிய நாடுகள் இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்தி இதே விஷயத்தை ரஷ்யா உக்ரைன் போரில் செய்ய முடியாது கண்டிப்பாக புட்டினுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி ஏன் ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பவர் பயன்படுத்தி புட்டினையே நகர்த்தக்கூடிய அளவுக்கு அல்லது அவருடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது அவருடைய பதவியை பறிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் எந்த ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸும் செய்ய முடியாது ஆனால் இஸ்ரேலில் இந்த போரை எப்படியாவது நிறுத்தியாகணும் அப்படின்னு மிகப்பெரிய நாடுகள் முயற்சி செய்யுது அதனால தான் சொல்றாரு இஸ்ரேல் ஹேஸ் டு ஸ்டாண்ட் டுகெதர் இன்னைக்கு ரஷ்யா ஒரு ரிப்போர்ட் இருக்கு இட் ப்ரிவென்டட் அண்ட் அட்டாக் ஆன் மாஸ்கோ சீனகாக் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளிவந்துருக்கு ஹமாஸ் கன்ஃபார்ம்ஸ் ஃபயர் டாக்ஸ் கண்டினியூ அதாவது இன்னைக்கு கான்வெர்சேஷன் நடக்கல நெகோசியேஷன் நடக்கல ஆனா ஹமாஸ் தலைவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் பேசுதோ இல்லையோ இஸ்ரேல் நெகோஷியேட் பண்ண வருதோ இல்லையோ இஸ்ரேல் வேணும்னே இந்த கான்வர்சேஷன் நடக்கக்கூடாதுன்னு போர் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முயற்சி பண்ணி இதை த்வாட் பண்ணிட்டாங்க இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் ஹமாஸ் இஸ் ரெடி டு கான் கன்வெர்ட் ஹமாஸ் இஸ் ரெடி டு நெகோஷியேட் அப்படின்னு சொல்லுது ஹமாஸ் இஸ் அக்யூசிங் இஸ்ரேல் ஆஃப் ஆல் எஃபர்ட்ஸ் பை மீடியேட்டர்ஸ் டு ரீச் டீல் டீல் கூடாதுன்னே இஸ்ரேல் முயற்சி பண்ணுது அப்படின்னு ஹமாஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க எல்லா டெலிகேட்ஸுமே அம்மாஸோட டெலிகேஷன் வந்து கைரோவை விட்டு போயிட்டாங்க ஈஜிப்டை விட்டு போயிட்டாங்க ஆனால் கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இஸ்ரேல் காசா பெரிய கான்ஃப்ளிக் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் பெரிய அளவில் இருக்கு ஆனால் சைனாவும் பாகிஸ்தானும் இண்டோ பசிபிக் ரீஜனில் பெரிய விஷயங்களை முயற்சி பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஐஎம்எஃப் கிட்டேருந்து வாங்கக்கூடிய எல்லா லோனுமே டாலர் லோனையுமே டிஃபென்ஸ் டெரரிசம் தேர்ட் கண்ட்ரி டெட்ஸ் இப்படின்னு எல்லா பில்லையும் பே பண்ணுறதுக்காக பயன்படுத்துவதாக ரிப்போர்ட் வந்திருக்கு இன்னைக்கு இந்தியா அஃபிஷியலாக ஐஎம்எஃப்க்கு ஒரு ரிப்போர்ட் ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்கு என்னென்னா பாகிஸ்தான் ஐஎம்எஃப் கிட்டேருந்து வாங்கக்கூடிய எந்த டாலர் லோனையுமே டிஃபென்ஸ் டெரரிசம் தேர்ட் கண்ட்ரி டேட் பில் அப்படிங்கிற எந்த விஷயங்களுக்குமே பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாது அது உங்களால் என்ஷூர் பண்ண முடியுமனா மட்டும்தான் நீங்கள் லோன் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்தியா ஐஎம்எஃப் போன்ற ஒரு பெரிய கொலாபரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு சரியா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ இந்த ஜெய்சங்கர் வந்து இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸை வந்து யாருமே பாதிக்க முடியாது யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தான் அப்படின்னு அடிக்கடி பேசுவார்ல அதை அவர் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறாரு ஜெய்சங்கர் வந்து அடிக்கடி சொல்லிட்டாரு ஜெய்சங்கர் ஹஸ் ஆஸ் வெஸ்ட் பி கண்ட்ரிஸ் டு மைண்ட் தேர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் அப்கமிங் பவர் அப்படிப்பட்ட ஒரு பவர்லேருந்து இப்படி ஒரு மினிஸ்டர் பேசுறது மேற்கத்திய நாடுகளை அசிங்கப்படுத்துவதாக தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சவுதியில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிளம்பியிருக்கு சவுதி பிரின்ஸ் ஒருத்தர் வந்து யூகே நாட்டோட சைன் பண்ண ஒரு டிஃபென்ஸ் டீல்லேருந்து அல்மோஸ்ட் எயிட் மில்லியன் யூரோஸ் வந்து அவரே ஒரு அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போக வேண்டிய காசை வந்து ஒரு பிரின்ஸ் எடுத்துக்கிட்டதாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடக்கு சவுதி போன்ற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசிப்ளின்டு எக்ஸ்பெக்டட் டு பி மோஸ்ட் டிசிப்ளின் கண்ட்ரியில் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு கான்ட்ரவர்ஸி வந்திருப்பது நம்ப முடியாத விஷயமாக இருந்தாலும் இட் ஹாஸ் பீன் பெய்டு அவுட் டு அ பிரின்ஸ் அதாவது டிஃபென்ஸ் மணி ஹாஸ் பீன் பெய்டு அவுட் டு அ பிரின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குவிக்காக ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேப்பிட் ஃபயர் வீடியோ மாதிரி இந்த முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி முக்கியமான செய்திகளை தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருப்போம் so சோ மச் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்டில் I come back வித் மை next awesome வீடியோ இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் stay ஸ்டே stay ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் stay ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் your லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் I ஆல்வேஸ் say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் your parents அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க thank you